ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக போட்ட ரென்கோ சார்ட்டை பற்றி நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ அது மூலியமாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங்க்கு புதுசாக வராங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்படியெல்லாம் மார்க்கெட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சாப்டர் வைஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ்னா என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனலைஸோட பேஸ் என்ன, ஸோ அதனால என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத சாப்டர் 15ல பார்க்கலாம். கூடுதலா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ், ஸோ இந்த வேர்ட் வந்து ட்ரேடிங்ல ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ற வார்த்தைகள், அதோட அர்த்தங்கள், அதோட என்ன அது இம்பார்ட்டண்ட் கொடுக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல பயனுள்ள தகவலா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நியர்பை பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு வர கால் பண்ற பர்சன் கிட்ட உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்க ட்ரேடிங்கை ப்ராஃபிட்டபிளா கொண்டு போகலாம். இப்ப நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். டெக்னிக்கல் அனலைசிஸ்னா சிம்பிளா சொல்லணும்னா, பாஸ்ட்ல நடந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஃபியூச்சர்ல நமக்கு அந்த ஸ்டாக்கோ இல்லை இந்த கமோடிட்டியோ எப்படி ப்ரிடிக்ட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் டெக்னிக்கல் அனலைசிஸ். ஸோ அதுக்கு பேஸா அமையிறது இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வால்யூம். ஸோ ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஒரு கமோடிட்டியோ இல்லை வாட் எவர் இட் இஸ் கரன்சி, அதுக்கப்புறமா ஃபிக்ஸட் இன்கம், இன்னும் என்னென்னலாம் நமக்கு வந்து ஃபினான்ஷியல் இருக்கும், அது எல்லாத்துலேயுமே இதுக்கு முன்னாடி நடந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ஸோ வால்யூம் இதெல்லாம் பேஸாக வச்சு நமக்கு அதை வந்து ஐடென்டி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இந்த டெக்னிக்கல் அனலைசிஸில் என்ன ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னா, ஃபண்டமெண்டலாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஸ்டாக்குக்கு எப்படி அது ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும்னா, ஒரு ஸ்டாக்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் பொறுத்து ஒரு கம்பெனியும் அந்த ஸ்டாக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லும். ஆனால் கமோடிட்டிக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு காஃபி, இப்போ அக்ரிகல்ச்சரோ இல்லை மெட்டலோ எடுத்துட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற காஃபியோ இல்லை பேப்பரோ எடுத்தோம்னா, அந்த ரெயின்ஃபாலால் டிமாண்ட், சப்ளை, இன்வென்ட்ரி இதெல்லாம் பொறுத்து அந்த காஃபி பேப்பரோட ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட் மாறும். மெட்டலுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். பட் நம்ம டெக்னிக்கல் அனலைசஸை எடுத்துக்கிட்டோன்னா, நமக்கு ஈக்விட்டியிலையும் சரி, கமோடிட்டிலையும் சரி, கரன்சிலையும் சரி, நம்ம எல்லா விதத்துக்குமே ஒரே மாதிரியான டெக்னிக்கல் அனலைசஸை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இண்டிகேட்டரான எம்ஏசிடி, இந்த மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ், அதுக்கப்புறமா வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், ஆர்எஸ்ஐ, ஸோ இதெல்லாம் நம்ம ஈக்விட்டிலையும் யூஸ் பண்ணலாம், கமோடிட்டிலையும் யூஸ் பண்ணலாம், கரன்சிலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் டெக்னிக்கல் அனலைசிஸில் இருக்கிற பயன்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் அனலைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு பையர் வாங்க போகிறாரு அப்படின்னா, அந்த ஸ்டாக்ல அதோட விலை என்ன, அதோட குவாலிட்டி என்ன, அதோட குவான்டிட்டி என்ன, இதை நம்ம பை பண்ணலாமா, இப்படியெல்லாம் பார்க்கறது ஒரு மெத்தட்னா, அந்த ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இப்போ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு டெக்னிக்கல் அனலைசஸ் உதவி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், த ஹவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வை. ஏன் அப்படிங்கிற கேள்வியை விட எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு வேல்யூ அதிகம்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளா, ஒருத்தன் பணக்காரன் ஆயிட்டான், ஏன் அவன் பணக்காரன் ஆனா அப்படின்ற கேட்கறதை விட எப்படி அவன் பணக்காரன் ஆனா, ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளும் எப்படி முன்னேறது அப்படிங்கிறதை தான் லைஃப்ல வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத விட எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ப்ரைஸ் மூவ்மெண்ட் ட்ரெண்டு ஹிஸ்ட்ரியை வச்சு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி தரது டெக்னிக்கல் அனலைசஸ் தான் அப்படின்றாங்க. ஸோ டெக்னிக்கல் அனலைசஸ் நமக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹிஸ்ட்ரி, ஸோ 7000 ரூபாய்க்கு வந்து இதுக்கு 10700 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி இப்போ இருக்குது. இதே லெவலில் போன தடவை அது போகும்போது எந்தெந்த பிரேக் கொடுத்துருக்கு, ஸோ மறுபடியும் அந்த 10700 வரும்போது எந்தெந்த பிரேக் கொடுக்கும் அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரியை வச்சு நமக்கு ரிப்பீட் பண்ணி நமக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, ட்ரேடிங் சம்மரி,
மார்க்கெட்டோட டைமிங் வந்து 9:30 3 மணி வரைக்கும் இருக்கு. ஸோ காலையில 9:30 ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டோட ட்ரெண்டு மூவ்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஈச் செகண்டாக எழுதி வச்சு அடுத்த நாளைக்கு நம்மளால கணிக்க முடியாது. அதனால தான் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்படிங்கிற 4 சிம்பிள் விஷயத்தை கொண்டு வந்து மார்க்கெட் இன்னைக்கு எப்படி முடிவடைந்தது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிம்பிளா நமக்கு ஹோஹெச்எல்சி அப்படிங்கிற கணிப்புல சொல்றாங்க. இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்டாக்கு அதோட ஸ்டாக்கோ கமோடிட்டியோ கரன்சியோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே வர ஃபர்ஸ்ட் ப்ரைஸு அந்த ஓப்பன் ப்ரைஸ். அதுக்கப்புறமா அது அந்த டேல எந்த ஹையை டச் பண்ணுதோ அதுதான் அன்னையோட ஹை ப்ரைஸ். அதே மாதிரி அன்னைக்கு டேக்குள்ள அது எந்த லோ லெவல டச் பண்ணுதோ அதுதான் அதோட லோ ப்ரைஸ். அடுத்தது க்ளோஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஸ்டாக்கோட க்ளோஸ் ப்ரைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டடான ஒரு விஷயம். அதுதான் அன்னையோட ஃபைனல் ப்ரைஸ். ஸோ அது வந்து மார்க்கெட் அடுத்த நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஹையர் தென் த ஓப்பன் அப்படின்னா நமக்கு கன்சிடர் ஆஸ் அ பாசிட்டிவ் டே. அதே மாதிரி லோயர் தென் த ஓப்பன் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கெட் அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டி பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த க்ளோஸ் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. கூடவே இந்த ஓப்பன் ஹை லோ வச்சு நம்மளால் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டெக்னிக்கல் அனலைசஸோட கூடவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இட். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். கூடவே நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லை டெக்ஸ்டோ பண்ணலாம். ஸோ அதை நான் கொஞ்சம் சர்ச் பண்ணிவிட்டு உங்களோடையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலில் வர அனைத்து வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன தேடி வர வேணா நான் வீடியோவை அப்லோட் பண்ண உடனேயே அந்த வீடியோ உங்களை தேடி வரும். ஸோ நன்றி, ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.